டேய் பிரகாஷ் சார் என்ன நடக்குதுங்க ஷூட்டிங்கா சீட்டிங்கா திடீர்னு ஏ சார் அந்த டவுட் வந்து ரங்கத்துக்கு அந்த டவுட் வரேன்டா ஷூட்டிங் நடக்குதுன்னா கேரம் வேணுங்கடா யூனிட் வேணுங்கடா ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா அட காஃபி எங்க டீ எங்க ஒரு ஜூஸ் எங்க சார் அது அதெல்லாம் கடிக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோவா ஆமா நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்துக்கிங்களா சில்லி क्वेश्चन ஷில்பா ஷெட்டி நடிச்சது 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது எக்ஸாக்ட்லி எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க அதானே உடம்பெல்லாம் மூள சார் நீங்களும் வேலை எல்லாம் ஒரு கோடி இல்லன்னு பாத்துக்கையா பத்மஸ்ரீ சார் உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது தேங்க்ஸ் ஐயா முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரியவைங்க சங்கரையா உயிரோட இருந்தா அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட் இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம் சீக்ரெட் கேமரா இல்லையா அங்க பாருங்க இங்க இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும் இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும் மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம் எனக்கு இப்ப மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு இதுல என்னோட கேரக்டர் என்ன என்ன எப்படி சொல்ல போறீங்க நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா பாசிட்டிவ்ல என்னயா இருக்கு நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும் அட சுரங்கத்தை சுரண்டுங்க ஐயா நாங்க சுரண்டா எப்படி இருக்கோம்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கீங்க மாப்ள பேப்பர்ல பார்த்தது போதும் வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம் லைவ்னா நீங்களே வந்து பாருங்களேன் அவுட் சைடு அலர்ட் ஃபாதர் இஸ் கமிங் ஃபாதர் இஸ் கமிங் என்ன சுந்தரலிங்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்புக்காக செம்ப கிளாஸ் ஏட்டுக்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் 1,00,000 ரூபாய் கட்டிட்டேன் எங்களையும் குடும்பப்படுத்திருக்காரு சார் நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தம்பி அவன் எங்க இங்க ஹலோங்க ஐயா ஏய் என்ன கம்ப்ளைன்ட் பண்ணா பயந்துருவே நினைச்சீங்களா உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் ஷேட் பாத்துர்க்கான் ஷேட் கி டைம் இல்ல ஜல்தி போல் யார் என்ன சம்பக்லால் சேட் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற போல என்ன விஷயம் சால்மன் பாப்பியா இல்ல கதை சொல்றதுக்கு சம்பக்லால் சேட் சேட் கஷ்டப்படுத்துறானே காசு அள்ளி தராங்கோ என்ன சொல்லும் ஸ்பீக்கர் அதிருது அதிராமே சேட் ஊச்சா போற நினைச்சாங்கோ ஏ பிசினஸ் ஏ யார் ஏய் கஷ்டப்படுற ஜனங்களை சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா எஸ் இதான் வியாபாரம் அசலுக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி மீட்டர் வட்டி கந்து வட்டி லைட்டிங் வட்டி எல்லாம் இருக்குது உனக்கு தெரியாது சோட்டா பச்சா இது சொல்றதுக்கு தான் ஷேட் வந்தான் உனக்கு பார்த்தா நடக்கிறதுக்கு இல்ல வியாபாரன்ற பேர்ல நீ மக்களை கொள்ளையடிக்கிறத பாத்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூல் பையன் நினைச்சாடா அடிக்கிறாங்க அடிக்க என்ன முட்டாளுக்கு மீட்டிங் இது ஏக்கா நாடாமே சரத்குமாருக்கு காலம் தீர்ப்பு மாதிரி எழுதுறாங்க போக்கிரி போக்கிரிக்கு காலம் அந்த கிழமை நாங்க லுக்கு விடுறோம் என்ன கிழமை என்ன ப்ராப்ளம் உனக்கு சேட்டு இருந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க பாக்குறாங்க என்னடா செவ்வளவு திருப்புறான் நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பாக்குறான் அவனா நீங்களா ஒரு கை பாத்துட்டு வாங்க போங்க ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்ல ராஜஸ்தான்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்கத இடம் இல்ல நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும் குடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா நிஜமா போட்டுருவா உங்களுக்கு எஸ்கேப் ஆகல ரிஸ்க் தான் சுடுடா நாளைக்கு கொடுத்துரு தம்பி உங்களுக்கு எழுத்து கும்பிடுறேன் ஒரு கூடாதீங்க வாங்க வாங்க பேக்கப் கிளம்புங்க கிளம்புங்க நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க நீ மரக்கு மரத்துல அந்த சேடு இடத்த நாள் அடிச்சு பாட்டா இங்க என்ன மாப்பிள அங்க பாக்கணும் உங்க புள்ள பேசினா அசம்பிளியே அதிருது இல்ல அசம்பிளி ஞாபகம் வருது நம்ம புரட்சி தலைவர் எப்படிதான் இருக்காரு எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர் அம்ஜியோட பக்தரும் தெரியும்ல சமாளிக்கிறேன்னு சொதப்பிட்டீங்களே சமாளிக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா அப்பப்போ டங் ஸ்லிப் ஆகுது நார வாயின் வாங்க நார வாயா டே பிரகாசம் இன்னைக்கு அவனுக்கு குடுக்குற ஷாக்ல எகிரி தொகிரி உட போறான் பாரு என்ன பண்ண போறீங்க சார் வேற என்ன ஆஸ் யூஷுவல் தான் டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங் இல்லனா வெளிய போகடாம லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல குடுத்தா ஆவணும் இது அநியாயம் சார் என்ன அநியாயம் அவனடா போர் அடிச்சு அடிக்கறான் உங்களுக்கு தெரியாது ராத்திரி நாட்டுக்கோழி பிரியாணி அனுப்புறானா தயிர் சாதம் அனுப்புறான் அது திண்டு படுத்த அவனை பின்னி பிசிறுறேன் தப்பு சார் என்னடா தப்பு உப்புன்ற வாய முடிட்டு வாடா அநியாயம் அது கரெக்ட் தான் ஜெய் ஆனா பத்மஸ்ரீ சாருக்கு என்ன சொல்றது ஏதாவது சொல்லி நம்ம இருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி 2 கோடி அந்த ஆளுக்கு போய்டும் ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது அடி வாங்கும் போது அவர் கொடுக்கற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு போதா குறைக்க அவர் இந்த ஷோவோட ஜட்ஜ் அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் மணி அதுவும் கரெக்ட் தான் இப்ப என்னங்க பண்றது அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சலாமா ஏய் என்ன ஒளர்ற இங்க ஷூட்டிங் செஞ்சுட்டு அவர் கேரக்டர் கொண்டா சும்மா இருப்பாரா நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர் அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் அதான் நல்ல பிளான்
சொன்னது புரிஞ்சதுல என்னமா என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க ஷூட்டிங் இல்லையா ஷூட்டிங்க கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார் என்ன சாக்கு அதான் என்ன காரணம்னு கேக்குறேன் இல்ல சார் ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் கம்மியான இடத்துக்கு போலாம்னு இருக்கோம் பேசினதெல்லாம் மனிட்டுல பாத்துட்டோம் அது உங்க பிரச்சனை அதான் சார் அது தவிர வேற எதுவும் இல்ல என்ன உண்டு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியல சார் நீங்க லொகேஷன் காசே கட்ட வேண்டாம் ஃப்ரீயா எடுத்துங்க ஓகே தானே ஓகே சார் ஆனா என்ன தொண்டக்குள்ளே சொல்லிட்டு இருக்க உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கற சீன் சார் டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல பெரிய பிரச்சனையாச்சே இப்ப என்ன செய்யலாம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார் நீ அவசரப்படாதயா ஒரிஜினல் நோட்டே வச்சிடலையா பணம் இருந்தா தானே சார் நான் தர்றேன் சார் நீங்க இவ்வளவு பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார் இந்த பத்மஸ்ரீ யார் பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன் லெட்ஸ் பிகின் தி கோ அசோகன் 1 லட்சம் ரூபாய் குத்தி வந்துச்சா நன்றி தம்பி நெக்ஸ்ட் வரேன் தம்பி சத்யமூர்த்தி 30,000 கொடுங்க சார் ஏ பைய ஏய் போடு என்ன மாப்பிள்ள நிறுத்திட்ட நான் குடுக்கறதா இல்ல குடுக்கறதா இல்லையா எஸ் அது சார் நீங்க ஏன் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் சும்மா சும்மா நீங்க உட்காருங்க சார் நான் கண்டினியூ பண்றேன் அஜய் தம்பி நான் வேற பண்ணு தம்பி சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டாடி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன் போ சார் சேட் நேத்து கொஞ்சம் தப்பா பேசிட்டேன் மாஃப் கிஜி இனிமேலாம் அது ஒழுங்காரு 1 மினிட் சார் ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடிக்கிறடா நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கு யா அஜய் இவன் என்ன திருந்தல நாளை போட்டோ அனுப்பு அவுட் சைட் ரிலாக்ஸ் அந்த கைட்டு போயிட்டு என்ன எப்படி அடிச்சு ஐயோ அந்த ஆளுக்கு போயிட்டு நீ என்ன அடிக்கிற ஐயோ ஐயோ அடிக்கிறாரு ஓ ஷிட் நான் கரெக்டரா மாறிட்டேன் சாரி சார் அதுவும் இல்லாம எங்க அப்பா கேரக்டர் இல்ல சார் பத்மா சார் ஐம் ரியலி சாரி சார் கொஞ்சம் சீன் விட்டு வெளியே வாயா உள்ள இருந்து ரிலாக்ஸ் பண்றாங்க ரிலாக்ஸ் ஆகணும்ல அந்த பெரியவர் கிட்ட என்ன சொன்னீங்க அந்த அடி அடிச்சாரு நான் என்னடா சொன்னேன் ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன் அது இது ஒரு நல்ல நடிகர் கிட்ட நடிக்கிறேன்னு சொல்ல ஃபீல் பண்ண மாட்டாரா வேற என்ன சொல்லணும் வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லணும் அது என்ன இழவோ அது சரி அதனால ஜூனியர்ஸ் காசு வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க திருப்பி தர மாட்டாங்களா திருப்பி கொடுக்க சினிமா ஷூட்டிங் இல்ல ரியாலிட்டி ஷோ அதனால நீங்க மனசு மாதிரி அவங்க கொடுத்தீங்க அவங்க மனசு மாறும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை மாறல என்ன வராது அதாவது சிச்சுவேஷன் பணத்தை கேட்கணும் நான் கேட்க கூடாது இதான் இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு ஐயரே நைட்டு கோழிக்கு பதிலாக இவரே கடிச்சு சாப்பிட போல இருக்கு வீட்டு அடகு 5 லட்சம் கொடுத்தது 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடியிலும் 1 மீதி 90 ஓகே என்ன சார் கணக்கு போடுறீங்க இல்ல 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 என் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்க வேண்டியது எனக்கு இல்லைங்க ஆடியன்ஸ்க்கு உலக நான் எனக்கு எஸ்எம்எஸ் ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஹாய் என் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுனாக்க ஸ்மால் பாஸ்ன்னு ஸ்பேஸ் விட்டு பத்மஸ்ரீ பிஏடி எம்ஏ எஸ்ஆர்ஐ என்று டைப் அடித்து 555555க்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க ப்ளீஸ் ஓட் ஃபார் மீ தேங்க்யூ கொல்கத்தா காண்ட்லா முசாஃபர்பூர் நாக்பூர் மும்பை எல்லா சிட்டிஸ்லயும் ஒரே நேரத்தில் ரைட் நடந்தது நாயக் கேங்குக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லீகல் ஆர்ம்ஸ் 1,00,000 ரூபாய் நோட்டு போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிச்சிருக்கோம் வெரி சூன் வி ஆர் கோயிங் டு அரெஸ்ட் திஸ் கிரிமினல் அண்ட் பிரிங் ஹிம் டு ஜஸ்டிஸ் என் தம்பிய கொன்னதும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற பிசினஸ் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணது ஒருத்தன் தான் யார் அவன் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குருத்தல் வர புடிச்சா அவனை நம்ம கஸ்டடியில் இருக்கும்போதே கொண்டிருக்காங்க இப்போ என்ன பண்றது எங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நாயக்குக்கு வேலை செய்யற ஆளுங்க இருக்காங்கன்னு இந்த இன்சிடென்ட்டோட உறுதி ஆயிடுச்சு சோ அண்டர் கவர் ஆபரேஷன் குருத்தல்வார் கொடுத்த தகவல் படி நாயக் தம்பி பண்டிய பிடிக்கணும் அதை விட முக்கியம் எங்களை சஸ்பெண்ட் பண்ணதா பத்திரிகைக்காரங்களோட நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் நம்ப வைக்கணும் மத்ததை நான் பாத்துக்கிறேன் அந்த டீமை சஸ்பெண்ட் பண்ணி ஆபரேஷன் இஸ்தான்புல் என்ன கண்டிஷன் இன்னும் 1 hour கான்ஷியஸ் வந்துரும் டாக்டர் சொல்லியிருக்காரு அது சரி இவனை போட்டதை எதுக்கு நாயக்க நம்ப வச்ச நாயக் இந்தியாவில் பண்ற எல்லா தப்பு விஷயங்களும் உனக்கு தெரியும் இவன் நம்ம கஸ்டடியில் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு அவன் உஷாராயிடுவான் சவுத்தில் உன் நெட்ஒர்க் இல்லை என்ன என்ன இது எங்க மெயின் பேஸே தமிழ்நாடு தான் மற்ற டீட்டெயில்ஸை பற்றி எனக்கு தெரியாது எங்க அண்ணனே டைரக்டாக டீல் பண்ணுறாரு என் கண்ட்ரோலில் இருந்த நார்த் டீட்டெயில்ஸை எதுக்கு சொன்ன தெரியுமா நான் உயிரோடு இருக்கேன்னு எங்கள் அண்ணனுக்கு தெரியறதுக்கு தான் எனக்காக அவ வருவான் எவனையும் விடமாட்டான் நீ சொன்னதை கேட்டு நடுங்கிறதுக்கு பால் குடிக்கிற பையன்னு சார் என்ன சொல்றான் அவன் சவுத் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியல அதான் கமிஷனர் சாருக்கு ரிப்போர்ட் பண்றேன் நான் சொல்றேன்
புரோட்டோகால மறந்துடாத. ஃபோன் பண்றது கூட புரோட்டோகால் இருக்கா? இருக்கு. ஆப் லோக் ஜரா பாஹர் ஜாயே. நரேந்திர, இஃப் யூ டோன்ட் மைண்ட். நோ ப்ராப்ளம் சார். எஸ் மிஸ்டர் மூர்த்தி. குட் மார்னிங் சார். நாயக் கும்பலுக்கு சவுத்த கூட நெட்வொர்க் இருக்குன்னு தந்துக்கிட்டேன் சார். அதான் தெரியுமே. ஃபோன் அஜய் கிட்ட கொடுங்க. ஒன் மினிட் சார். பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா? வெல்டன் அஜய், பண்டி மூலமா நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்னால நார்த்ல நாயக்கோட ஆட்டத்தை முடிச்சாச்சு. ஆனா அவன் மெயின் பேஸ் சவுத் சார். இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? தமிழ்நாட்டில் இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபைல்ஸ் ஓபன் பண்ணா நாயக் பத்தி ஏதாவது துப்பு கிடைக்கும் சார். குட் அஜய், அது சரி. அப்பா எப்படி இருக்காரு? ஹீஸ் ஃபைன் சார். ஓகே, டேக் கேர்.